நீங்கள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம். நம்ம சொல்கிறோம் வெஜிடேரியன் அப்படிங்கிறாரு ஒருத்தர். என்ன சாப்பிடுவீங்க? இட்லி, பூரி, சப்பாத்தி, ஊத்தப்பம், தோசை. அவ்வளவு மாவு. இட்லி மாவு, பூரி மாவு, தோசை மாவு, சப்பாத்தி மாவு. ஒரு தானியத்தை அரைச்சி மாவாக்கி போடுறோம். மாவு தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் கார்போஹைட்ரேட் உடம்புல சேர்ந்ததுன்னா சக்கரை வியாதி வராதவனுக்கும் வரும். இந்தியாவில் அவ்வளோ பேர் வேக வேக வேகமாக சக்கரை வியாதியில் போய் சிக்கிக்கிறான்னா என்ன காரணம்? நம்முடைய ஃபுட்டு கல்ச்சரே எப்படின்னு கேட்டால் அத்தனையும் மாவு. எப்படி திரும்ப சொல்லணும்? நீங்கள் காலம்பரம் என்ன சாப்பிடுவீங்கன்னா காலிஃப்ளவரு, குடமுளகா, வெண்டைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, அஞ்சு காய்கறியை சொன்னால் நீ வெஜிடேரியன் அர்த்தம். நீ ரெண்டு மாவை மட்டுமே திருப்பி திருப்பி சொன்னால் நீ மாவுன்னு அர்த்தம். வெறும் மாவை தின்னுப்பிட்டு நீ வெஜிடேரியன் சொல்லிட்டு உட்காந்துருக்கிறீ. யோசிக்க வேணாமா? காலை உணவுனா மூணு காய்கறி இருக்கணும் வெஜிடேரியன் வீட்டில். நீங்கள் பேசுவீங்க அது பணக்கார வீட்டில் தான் சாத்தியம், ஏழை வீட்டில் சாத்தியமா அப்படின்னு. அப்புறம் போய் சக்கரைக்கு பணம் கட்ட போறீங்கல்ல, அங்கே மட்டும் ஊசி போட்டுக்கலையா? இன்சுலின் மட்டும் அந்த இலவசமாக போட்டு விடுறா இன்சுலின் உங்களுக்கு. எதுக்கு சொல்ல வர? ரைசேரியன்னு சொல்லு, நீ வெஜிடேரியன் சொல்லாத, ரைசேரியன் சொல். இட்லி, பொங்கல், எல்லாமே பேஸ்ட் ஆன் ரைஸ், டோட்டலா அது. அதுலேயும் வேறன்னா இட்லி வந்து சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல் இல்லை. முதல் நாள் அரைச்சு முதல் நாள் சாப்பிட்டா கெடுதல் இல்லை. மூணு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சா அது விஷம் தான் பாவி, விஷம், விஷம். அது புளிக்க 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 குடலுக்கு ஆகாதுப்பா. ஒரு நாள் அவ்வளோதான், அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு, 12 hours. அது அது அதுலேருந்து வர வேண்டிய அந்த சரியான பாக்டீரியா வந்ததுன்னா டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை விட்டுட்டு அதை மூணு நாள், நாலு நாள், எட்டு நாள் வச்சுருந்தா அது எப்படி உங்களுக்கு உடல் நலத்துக்கு சரியாக இருக்க முடியும்? நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஃப்ரிட்ஜின்னு ஒரு நின்ற நிலையில் ஒரு சபப்பெட்டி வச்சுருக்கான் சார், நின்ற நிலையில் ஒரு சபப்பெட்டி. எது நீங்களா சொன்னீங்க பிச்சைக்காரனுங்க, எவனும் இப்போ போடுறது இல்லை, எல்லோரும் அபதம் பிச்சைக்காரன் ஆகிட்டான். எடுத்தது உள்ளவை நாளைக்கு சாப்பிடலாம், இது நாளைக்கு மறுநாள் சாப்பிடலாம். இது ஒரு பைய கூட பிச்சைக்காரன் போட மாட்டான், அவனே பிச்சைக்காரன் ஆகிட்டான். இது சாப்பிடலாம். காலம்பரை சாப்பிட உட்காந்தா மூணு சட்னி வருது. ஏதுன்னா இது முந்தானியத்து சட்னி, இது நேத்திய சட்னி, இது வந்து நேத்திக்கும் முந்தானத்துக்கும் நடுவில் அரைச்ச சட்னி அப்படின்னா என்ன விளக்கம் இது? ஒருவரது உணவு இன்னொருவரது விஷம், ஒருவரது விஷம் இன்னொருவருடைய உணவு. ஒரு சில பேருக்கு ஒன்னொன்னு ஒத்துக்கும், ஒரு சில பேருக்கு ஒன்னொன்னு ஒத்துக்காது. அருந்தியது அற்றது போற்றி உனின், மருந்து என வேண்டாவா யாக்கைக்கு. திருவள்ளுவர் சொல்றாரு, உனக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான் தான் நீ பார்க்கணுமே ஒழிய, அவன் திங்கினா நான் திங்க கூடாது. இந்த பேச்சை வேணாம், அவனு 70 வயசு, அவன் இன்னும் முருகல் தோசை சாப்பிடுறான்னு, அவன் கிரைண்டர் அப்படிடா. எந்த நேரத்தில் எந்த எலக்ட்ரிக் மோட்டரை உள்ளே போட்டு அந்த கிரைண்டரை போட்டானோ என்ன போட்டாலும் அரைச்சி தள்ளி வெளியே தள்ளிடுது. உன் கிரைண்டர் வீக்குப்பா, இல்லைன்னா உங்கள் வீட்டு மெயின் பவர் சப்ளை ரொம்ப வீக்குப்பா, சிங்கிள் வோல்டேஜ் வருது, ஒன்றும் உன் கிரைண்டர் அரைக்க மாட்டேங்குது. நீ உன் கிரைண்டரை பற்றி யோசிக்காமல் அவன் முருகல் தோசை தின்றான் நான் ஏன் திங்கக்கூடாது? கிடையாது. ஒருவரது உணவு இன்னொருவருடைய உணவு அல்ல, ஒருவரது உணவு மற்றவரது விஷம். கிளாரிட்டி, எனக்கு இது போதும், எனக்கு இதுதான் ஒத்துக்கும், என்னுடைய கணக்கில் இந்த கருத்து தான் எனக்கு ஒத்து வரும், இந்த கருத்து எனக்கு ஒத்து வராது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சுயமாக மலருவதற்கு பெயர் தான் புத்தருடைய கான்செப்ட். புத்தம்னா அறிவு. மனம் என்பதில் சிக்கியிருக்கிற மனிதனை அறிவு என்ற பாதையில் நகர்த்துவதை புத்தர் ஒரு பெரிய நோன்பாக செய்தார்.